ஹலோ ஹாய் மக்களே, ஆக்சுவலி நான் வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. இப்போ திருச்செந்தூர் வந்து நான் உங்களுக்காக சுற்றி காட்ட போகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 12 o'clock அந்த மாதிரி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே வந்து மார்னிங் ரீச் ஆகிட்டோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லை. இங்கே பாருங்களேன், ஃப்ரீ என்ட்ரிலேயே போயிட்டோம். இங்கே வந்து மொபைலுக்கு வந்து சார்ஜ் வாங்குகிறாங்க. மொபைல் லாக்கருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் வாங்குகிறாங்க. ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் இருக்குது, பொது தரிசனம் இருக்குது, பொது தரிசனம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் அங்கே பஞ்சாமிரதம் இதெல்லாம் விற்கிறாங்க. நீங்கள் எது வேணாலும் போய்க்கலாம். நாங்கள் போனப்போ ஃப்ரீ என்ட்ரிலேயே போயிட்டோம், ஏன்னா கூட்டமே இல்லை அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய இந்த வடை அதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கயிறெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சமோசா 4 சமோசா 10 ரூபா, அந்த தேங்காய் பத்து அதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க மக்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆனால் பிளேஸ் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணியெல்லாம் வைக்கிறது இல்லை, க்ளென் கிளீனஸ்ஸெல்லாம் இல்லை மக்களே. ரொம்ப இதாக தான் வச்சுருந்தாங்க. பீச் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பரு அது இதுன்னு போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், கரெக்டாக அந்த காலையில் நல்லா வெயில் டைமு, குளிச்சுட்டு போயிட்டோம். எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி அங்கே ஒரு தீர்த்த கிணறு இருக்காம, அந்த தீர்த்த கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் கால் கழுவிட்டு இங்கே பீச்சில் குளிச்சுட்டு அப்புறம்தான் வந்து கோயிலுக்கு போகணுமாமா. நாங்கள் எங்களுக்கு தெரியல, அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போய் கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனோம் மக்களே. இங்கே பாருங்களேன் பீச்சில் மார்னிங் இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது. ஃப்ரைடே வந்து உங்களுக்கு அவ்வளோ கூட்டமாகவே இல்லை. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு மக்களே. இங்கே பாருங்களேன் கூட்டம் ஃபுல்லாக, ஆனால் பார்க்குற கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க. அந்த லாஸ்ட் வரைக்குமே கடல் இருக்குது, அங்கே ஃபுல்லுமே கூட்டமாக தான் இருந்துச்சு மக்களே. ரூம்ஸ் எல்லாம் தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். முன்னாடியே புக் பண்ணிடுங்க, இல்லைனா அங்கெல்லாம் ரூமெல்லாம் கிடைக்காது. இங்கே பாருங்களேன் அப்புறம் நைட் நேரத்தில் போனப்போ நல்லா காற்றடிச்சிது, சூப்பராக இருந்துச்சு. நைட்டுமே நிறைய கூட்டம் இருந்தாங்க மக்களே. இங்கே அந்த மசாலா பொரி தான் விற்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மசாலா பொரி பாருங்கள் விற்றுட்ருக்காங்க, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அங்கே வந்து ரமேஷ் ஐயர்னு ஒரு ஹோட்டல் இருக்குது மக்களே, அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட்டு. அங்கே தான் நல்லாயிருக்கு, நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து கார் பார்க்கிங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சைடு 2-வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் செருப்பு வந்து வெளியே ஸ்டாண்டில் விட்டுறணும், அதுக்கு 10 ரூபா வாங்கினா. மொபைல் லாக்கர்ல வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து ஜென்ஸ் வந்து உள்ள போகும்போது ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். பேண்ட் போட்டுக்கலாம், ட்ரெஸ் கோட் எல்லாம் கிடையாது, ஆனா வந்து ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறமா வந்து உள்ளே அங்கேருந்து உள்ளே ஃபுல்லாக அனுப்புவாங்க மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லாமே நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க, உள்ளேயுமே நிறைய கடைங்க பீச்சுக்குள்ளே. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி, உள்ளேருந்து அந்த பீச்சுக்கு கோயிலுக்கு வர என்ட்ரன்ஸு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தீர்த்த கிணறு இருக்குது. அப்புறம் இந்த சைடு வள்ளி குகைன்னு ஒரு கோவில் இருக்குது, குகை கோவில். அங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தைக்காக வேண்டிட்டு அந்த தொட்டில் கட்டிட்டு போனால் உடனே குழந்தை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வளையல், இந்த மாதிரி அம்மனுக்கு ஏதாவது புடவையோ வளையலோ நம்ம சாத்தலாம். இங்கே வந்து நடுவுலேயே ரூம்ஸ், நிறைய ரூம்ஸ் இருக்கு மக்களே, ஆனால் எங்கேயுமே கார் பார்க்கிங்கே கிடையாது. இந்த தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே மட்டும்தான் கார் பார்க்கிங் வருது. மற்றதெல்லாம் ஒரு 4 கார் பார்க் பண்ண முடியும், ஆனால் ஒரு 10 ரூம் இருக்குது, 10 பேர் கார் வச்சுருந்தாங்கன்னா நம்மளால பார்க் பண்ண முடியாது. இங்கே பாருங்களேன் சைடில் ஃபுல்லுமே கடைங்க இருக்குது, எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பரான கடைங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். நிறைய அந்த சாமி சிலை இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க ரோட்ல வந்து இவ்வளோ கடைங்க, முன்னாடி லாட்ஜ்லாம் இருக்கு. பார்த்து கார்ல போறவங்க பார்த்து புக் பண்ணுங்க, ஏன்னா நிறைய லாட்ஜ்ல வந்து கார் பார்க்கிங்கே கிடையாது, நார்மல் இதுதான் இருக்கு. கார் ஆக்சுவலி ட்ரெயினில் பஸ்ஸில் வரவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கோவில் பக்கத்துலேயே முன்னாடி எங்கேயாவது லாட்ஜ் எடுத்து தங்கிக்கலாம். மற்றவங்கலாம் ரொம்ப கஷ்டம் மக்களே, இங்கே சிப்ஸு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. இந்த சைடில் வந்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸு லாட்ஜஸ் தான் மக்களே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ லாட்ஜ் வச்சுருக்காங்கன்னு. அதான் கார் பார்க்கிங் ஆனால் கிடையாது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஹோட்டல்ஸு. எங்கேயும் ஃபுட்டெல்லாம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை மக்களே, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருந்தோம், அது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு மக்களே. இதுதான் இந்த சைடில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அங்கெல்லாம் பண்ணக்கூடாது கார் பார்க்கிங்கு.